வணக்கம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரால எக்ஸஸ் 3.14 6th சம் பார்க்கலாம். இஃப் 1 ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x² பிளஸ் kx பிளஸ் 81 ஈக்குவல் டு 0 ஹேவிங் ரியல் ரூட்ஸ், இட்ஸ் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் தென் ஃபைண்ட் கே. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிஃப்த்து நம்மளுக்கு முன்னாடி சம்ல ட்வைஸ்ன்னு கேட்டாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் சொல்கிறாங்க. கிவன் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரூட்டு, ரெண்டு ரூட்டுக்கு ஆல்ஃபா பீட்டா, அதில் ஒரு ரூட் வந்து ஸ்கொயர் சொல்கிறாங்க. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன், ஸ்கொயர் ஆஃப் தி அதர். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு கே, சி ஈக்குவல் டு 81. நம்மளுக்கு இப்போ என்ன வேணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஸோ மைனஸ் கே பை 3 வருமா? ஓகே, அடுத்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, 81/3 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3 டேபிள்ஸில் 27 வரும். ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கலாம் இங்கே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஃபிஃப்த்து சம் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பண்ண போகிறோம். மைனஸ் கே பை 3, அடுத்து இந்த பக்கம் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 27 எடுத்துக்க போகிறேன். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 27. ஓகே, ஆனால் ஃபிஃப்த்து சம்மில் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். ஓகேவா? இப்போது இந்த இந்த சம்மில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பக்கம் நான் சால்வ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி இப்போ நான் இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வேல்யூ போட வச்சுக்கோங்க. இப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி, அது என்ன எப்படி ஆட் பண்ண முடியும், ஒன்றுமே இல்லை, ஒன்று பி ஸ்கொயர் இருக்கணும், இல்லை இது பியாக இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் நான் ஈஸியாக இப்போ பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ஈக்குவல் டு பி ஸ்கொயராக மேலே கிவன், ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுங்கள், பி ஸ்கொயர் இன்ட்டு சாரி பீட்டா இன்ட்டு பி, பீட்டா ஈக்குவல் டு 27. ஸோ பி க்யூப் சாரி பீட்டா க்யூப் ஈக்குவல் டு 27. பீட்டா க்யூப் ஈக்குவல் டு 3 க்யூபா, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 3 த்ரீ சார் 9, 9 த்ரீ சார் 27. அப்போது பீட்டா வந்து என்னது, 3. ஓகே, இப்போ இந்த 3 வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த 3 வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்புறமா இதிலேருந்து எனக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ கிடைக்குமா? இப்போ பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தான் 27, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தான் 27. இப்போ பி இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து 3 ஈக்குவல் டு 27. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் என்னது, 27/3, தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு பீட்டாவோட வேல்யூவும் கிடைக்கிது, ஆல்ஃபாவோட வேல்யூவும் கிடைக்கிது. ஸோ இப்போ இங்கே அப்படியே போடுங்க, 9+3 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. ஓகேவா? ஸோ 9+3 எவ்வளோ, 12 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இது எப்படி க்ராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 ஈக்குவல் டு மைனஸ் கே வரும். அப்போது கே ஈக்குவல் டு மைனஸ் 36 தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.